மகா கணபதியை நமக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2022 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2022 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த வருடத்தின் கிரக நிலை ஆராயும் போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் உட்காந்துருக்காருங்க. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான், 2ஆம் இடத்துல கேது பகவான், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், இந்த அமைப்புகள் உருவாதுங்க. இந்த 4 கிரகத்தை மையப்படுத்தி தான் இந்த ஆண்டு பலன்களை ஃபஸ்ட்டு முழுமையாக நம்ம நிர்ணயிக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய விசேஷமான ஒரு அமைப்பு தான். குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதிங்க. அப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த குரு பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு படுறது ஒரு விசேஷமான காலகட்டம் தான். இருந்துட்டாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி காலகட்டங்கள் வரலும் இந்த 60 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் ஒரு கிரகம் ஒரு நல்ல பலன்களை தருது அப்படின்னாக்கா அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் சாரத்தை பொறுத்து தான் அந்த பலன்களை வழங்க முடியுன்றது விதிங்க. அப்போ ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நிற்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க. அந்த சதய நட்சத்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து உட்கார்ந்துருக்கார். அதுவும் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கார். நீச்சம் பெற்ற நட்சத்திரத்தின் கிரகத்தை வாங்கி ஒரு கிரகம் தசையை நடத்தும் காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது விதிங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்துருக்காரு. இது நல்ல விதமான பலன்களை தரும். நீங்கள் என்னிட வேண்டாம், இந்த 2 மாத காலகட்டங்க. இது இந்த வருடத்தில் மட்டும் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு பிரச்சனைக்குரிய அமைப்புகள் கிடையாது. இந்த 2 மாத காலம் மட்டும் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய காலகட்டம் அப்படின்ற விதிங்க. குறிப்பாக சொல்லி வைக்கிறேங்க, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 2020 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே உங்கள் பேரில் அவச்சல் அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுன்ற விதிங்க. இதுக்கு காரணத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆனாருங்க. அப்போ இந்த நேர காலகட்டம் வரலுமே இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கனால தான் இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த நேர காலகட்டத்திலையும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி காலகட்டமும் ராகுவின் சாரத்தை வாங்கி இந்த குரு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத உங்கள் பேரில் அவச்சொல் அவமானங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்ற விதிங்க. சட்டத்துக்கு புறமான வேலைகளில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த துளாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சட்டத்துக்கு புறமான வேலைகள்லாம் போக மாட்டாங்க. ஒரு நீதிக்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்கள் தாங்க. ஆனால் என்னைக்கோ ஒரு தவறு செய்திருப்பீங்க, இந்த நேரத்தில் சுட்டி காட்டி அதுக்கான தண்டனைகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் போல இருந்துட்டுருக்கு. அதனால் இந்த 2 மாத காலம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ற விதிங்க. தவறுனாக்கா கண்டிப்பாக அந்த எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ஏதாவது கையெழுத்து போடக்கூடிய விஷயம் கூட சரிங்கனாக்கா யோசிக்காமல் டக்குன்னு சைன் பண்ணிட வேண்டாம். ஒரு தலைக்கு ரெண்டு தலை யோசித்து இது சரிதானா சரியான கையெழுத்து தான் போடுறோமா அப்படின்றது யோசித்து செயல்படுங்க. இது 2 மாத காலகட்டத்துக்கு மட்டுமேங்க. என்னடா எடுத்த உடனே இந்த ஆண்டு பலன்களில் குருவின் பார்வையை குரு அஞ்சில் இருந்தாலும் பலன் இல்லைன்னு சொல்கிறாருன்னு யோசிக்க வேண்டாம். இந்த 2 மாத காலகட்டம் மட்டுமே உங்களுக்கு ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த 2 மாத காலகட்டத்துக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் சுபத்துவம் பெறுவாருங்க. சுபத்துவம்னா எப்படி பெறுவாருனாக்கா இந்த கும்பராசிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் சதயம் புரட்டாதி 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஜனவரி 2ஆம் தேதி வரலும் பயணிக்கிறார். 2ஆம் தேதியில் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரலும் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ உங்களோட ராசிக்கு 5ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறது, சுப நிகழ்ச்சி செய்கிறது, வீடு முனைவாசல் வாங்குறது, வீடு முனைவாசல் கட்டுறது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதுக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அப்போ துலா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் சென்றுட்டார்னா ஏதாவது தடைகள் ஏற்படுமானாக்கா கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. இந்த 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னர் உத்தியோகஸ்தானத்தில் இந்த குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் வேலை இழந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த வருடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான வேலை உருவாகிறது, புதிய தொழில் தொடங்குறது, சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது, அல்லது பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது, இது மாதிரியான அமைப்புகள் உருவாகுன்றது ஒரு விதி இருந்துட்டுருக்குங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் கடந்த 2020 செப்டம்பர் மாதம் என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேரத்துலேருந்து துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கேங்க.
எட்டாம் இடமானது இந்த ராகு போவானால ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுன்றது விதிங்க. அப்ப எட்டாம் இடம் நட்டம் அவமானம் விரைன்றது விதிங்க. இந்த எட்டாம் இடத்துல ராகு என்னைக்கு வந்தாரோ அந்த நேரத்துல இருந்து இந்த அமைப்புகள் உருவாகுதுங்க. இது வரைகின்ற 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னர் இந்த ராகு கேது பயிற்சியுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுங்க. அப்ப உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த ராகு போவான் வந்தாலுமே இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு போவான் வந்திருந்தா இந்த ராகு கேது பயிற்சியானது கலஸ்தர ஸ்தானத்தில் ஒரு சில பங்கப்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. ஆனால் மேஷத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல இருந்தாக்கா கணவன் மனைவி மூலமா ஒரு சில அந்யூன்யம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தவறான வழியில் பிரிந்த சென்ற நபர்கள் கூட இந்த நேரத்தில் ஒன்றிணைந்து தன்னோட தவறை உணர்ந்து ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக சென்று கொள்ளக்கூடிய அமைப்புகளானது உருவாகுன்ற விதிங்க. அதனால ராகு கேது பயிற்சியுமே அவர் இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னர் இந்த துளாராசி காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த நான்காம் இடம் தான் வீடு முனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் தாயாரின் உடல்நிலைன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ நான்காம் இடத்த அதிபதி நான்காம் இடத்துலயே ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவு தன் தாயாரின் அரவணைப்போடு நீங்கள் செயல்படுறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குங்க. தன் தாய் ஏதாவது ஒரு காரியம் செய்யமா இந்த காரியம் செய்யலாம்னு நினைக்கிறேன் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னாக்கா தன் தாய் வந்து ஓகே நீங்கள் செய்யுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த தொழிலானது இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். தாய் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் விட்டுடுங்க. இது குறுகிய காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க. 2023 வரலுமே இந்த சனி பகவான் நான்காம் இடத்துல தான் உட்காந்துருக்கார். இந்த நேர காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு முதல்தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் செயல்படுறதுனால தன் தாயின் அரவணைப்போடு தாயின் சொல்படி கேட்டு நடக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னர் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வருவார். ஆறாம் இடத்துக்கு குருவும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு செல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏழாம் இடத்துக்கு ராகு வரக்கூடிய காலகட்டமும் உருவாகுங்க. இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ வெகு காலமாக திருமணம் இல்லையான்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதிக்கு பின்னர் இந்த 2022 முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு பெண் அமையறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் வருகின்ற ஜனவரி மாதத்திலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரலுமே கேது பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சபலம் பெற்று உட்காந்துருக்காருங்க. அப்போ வார்த்தை ஜாலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வாயினால் தான் ஒரு சில பிரச்சனைகள் உருவாயிருக்குன்ற விதிங்க. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பின்னர் இந்த கேது பகவான் உங்கள் ராசியை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க. கேது தன் ராசியை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் ஞான மார்க்கம் உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க. பின்பு என்ன நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு 1.5 வருட காலத்துக்கு இந்த அடுத்ததாக நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்கள் கனவுகளாக உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் போல் இருந்துட்டுருக்கு. தெய்வ தரிசனங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அல்லது முனிவர்கள் அல்லது குருமார்களை சந்தித்து அவங்களோட அனுகிரகம் பெறக்கூடிய காலகட்டமும் இந்த நேர காலகட்டத்தில் உருவாகுங்க. இது வருகின்ற ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னருங்க. அதனால் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு தெய்வ தரிசனம் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுங்க. தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வர்றது குருமார்களை தரிசனம் பண்ணுறதுலாம் ஒரு விசேஷமான காலகட்டம் உருவாகுங்க. அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் தடை போட்டுட்டு நீங்கள் இருந்துட வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த தெய்வ தரிசனமும் தீர்த்த யாத்திரை சொல்கிறதும் குருமார்களை தரிசனம் பண்ணுறக்கூடிய அமைப்புகளும் உருவாகாது. இது 1.5 வருட காலத்துக்கு உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்துட்டுருக்கு. அந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் விதத்தில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையை அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகும் போல் இருந்துட்டுருங்க. அதனால் முதல் 2 மாத காலகட்டத்தை தவிர்த்து மீதமுள்ள 10 மாத காலமானது இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துளாராசிக்காரர்களும் முக்கியமாக தொழில் தான் ஒரு பிரச்சனை அப்படின்ற விதிங்க. இந்த நேர காலகட்டம் வரலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழிலில் ஒரு தடை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். இந்த வருடத்தின் தொடக்கத்திலையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கார். ஆனால் வருகின்ற 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னர் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் அவரோட 5ஆம் பார்வையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதிங்க. ஒரு ஜாதகத்தில் தொழில் வலுவாக இருக்குனாக்கா அந்த ஜாதகத்தில் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுப்பெற்று உட்காந்துருந்தாவே அந்த ஜாதகத்துக்கு அந்த தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. 6ஆம் இடத்தில் குரு பகவான் உட்காந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளானது தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துட்டுருக்குன்ற விதிங்க. அதனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்லி வைக்கிறேங்க, முதல் 2 மாத காலம் எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்ற
இருக்கிறதுன்றது என்னோட கணிப்பு. தவறான தவறுன்னு எது நினைச்சாலும் அதை செய்யாத இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுங்க. உங்களை இந்த நேர காலகட்டத்தில் ஒரு நபர் கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2 மாத காலமானது இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க. அப்ப இந்த ஒரு மனிதன் நடந்து போயிட்டு இருக்கான், நம்ம தன்னோட வேலையை பார்த்துட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. ஆனால் உங்களை வந்து ஒருத்தர் யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உங்களோட நடவடிக்கைகளை உற்று நோக்கிக்கிட்டே இருக்காங்கன்ற பட்சத்தில் உங்களையே நீங்க கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இல்லைங்களா. அதே போல இந்த 2 மாத காலமானது உங்களை யாரோ ஒருத்தர் தொடர்ந்து பார்த்து காவல் காத்துட்டு இருக்கிற மாதிரியும் உங்களோட நடவடிக்கைகளை செக் பண்ணக்கூடிய அமைப்புகளாகவும் இருந்துட்டு இருக்கு. அதனால தவறான விஷயங்கள்ல எந்த வித காரியத்திலையும் நீ ஈடுபடாமல் இருந்தீங்கன்னாவே இந்த 2 மாத காலமானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவு ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் இந்த ராகுவின் சாரத்தை வாங்கி குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்கிறதும் துர்க்கை வழிபாடு செய்கிறதும் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. இதை செய்வதன் விளைவாக இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல் 2 மாத காலம் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுக்கு பின்னர் வரக்கூடிய 10 மாத காலமானது இந்த வருடமானது துளாராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடுத்த ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணத்துக்கு எட்டுறதுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருந்துட்டுருக்குன்ற விதிங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். ஆயிரத்தி இருக்குமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.